எங்கள் தேசத்தின் விடுதலைக்காக எங்கள் இனத்தின் மக்களின் விடுதலைக்காக இன்றைக்கு சர்வதேச அரங்கிலே இந்த நாட்டின் விடுதலைக்காகவும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. மனித உரிமை பேரவையிலே சர்வதேச அரங்கிலே அது எங்களுடைய முயற்சிகளின் முன்னோடியாக எங்களுடைய அர்ப்பணத்தின் தந்தை செல்வா காட்டிய அந்த வழியின் அர்ப்பணத்தின் பயனாக இன்றைக்கு சர்வதேசத்தில் இருந்து இனத்தின் விடுதலைக்காக இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்ற வரையிலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒரு மனத்திலே தமிழ் மக்களுக்கு ஒரு மனப்பலத்தை அளித்திருக்கின்றது. அது எல்லாம் தந்தை செல்வா அவருடைய வழிகாட்டலில் இடம்பெற்று வருகின்றது என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நிறைவாக ஏற்றுக்கொண்டு அந்த இலக்கை நாங்கள் அடைவோம். தமிழ் தேசத்தை நாங்கள் ஆள வேண்டும். தமிழ் தேசத்தினுடைய விடுதலை, தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து உழைப்போம். அதுக்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தந்தை செல்வாவுக்கு நன்றி சொல்லி அவருடைய பிறந்த தினத்திலே நாங்கள் இங்கே அவருக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செய்து இந்த மட்டக்களப்பு மண்ணிலே வாவிக்கு அருகிலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்ததாக அவருடைய மறைந்த தினம் ஏப்ரல் 26 அந்த நிகழ்வையும் நாங்கள் நல்ல முறையிலே இந்த மண்ணிலும் சகல இடங்களிலும் தமிழ் மக்கள் வாழுகின்ற இடங்களிலும் சர்வதேசத்திலும் கூட எல்லோரும் அந்த தினத்தையும் நிச்சயமாக போற்றுவார்கள், வாழ்த்துவார்கள். அதை மக்களுக்கு அவருடைய அந்த உறுதிப்பாட்டை அறிவிப்பார்கள் என்று கூறி இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நாங்கள் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம்.